Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா skin brightening face pack எப்படி போடுறதுன்றதா பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை first time பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிக்கோங்க. இப்போ face pack powder ரெடி பண்ண போறோம். இது என்ன powder அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த பருப்பெல்லாம் எப்படி செய்யணும்னு அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் வந்து ஒரு 4 நாளைக்கு அப்படியே விட்டுட்டேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். குறை குறைன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பவுடர் ரெடி பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது 1 ஸ்பூன் வரும், நான் இன்னொரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்க போறேன். இப்போ நம்ம மேக்கப் ரிமூவர் செய்ய போறோம். அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்திருக்கேன், இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில், இது வந்து செக்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எண்ணெய், உங்ககிட்ட எது இருக்கிறதாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கோகனட் ஆயில், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேக்கப் ரிமூவர் ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு உரமா வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததான் ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் நான் கொஞ்சமாக ஹனி எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து டார்க்காக இருக்கும். இந்த ஹனி நான் எடுத்து வச்சுருக்கேன், ஹனி எடுத்திருக்கேன். இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த உள்ளே பவுடர், இந்த பவுடர் 1 ஸ்பூன். நான் வந்து ஃபேஸ் பேக் போட்டேன்னா திக்காக தான் அப்ளை பண்ணுவேன், ஸோ நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், நான் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 பிஞ்சு. நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்டு வெளியில் எங்கேயும் போக போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்க போகிறேன். நைட்டு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மஞ்சள் அப்ளை பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபஸ்ட்லேருந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் ஆப்பிள் வினிகர் ஆட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற வினிகர் ஆப்பிள் வினிகர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோதான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் வினிகர். இது ஸ்மெல்லே நல்லா ஹெவியாக இருக்கும்,
நான் அதிகமாக ஆட் பண்ணல, கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மில்க் வந்து நான் அளவெல்லாம் சும்மா குத்து மதிப்பாக தான் ஊற்றுறேன். நம்மளுக்கு இந்த பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டர்ட்டாக இருக்குது. நான் வெளியில் போயிட்டு வந்திருந்தேன், இன்னும் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணலை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு மேக்கப் எதுவும் போடலை, ஐலைனர் லிப்ஸ்டிக் மட்டும். லிப்ஸ்டிக்கே பாதி போயிடுச்சு, அது மட்டும் தான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். நம்ம செஞ்சு வச்ச மேக்கப் ரிமூவர் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கிளாத் வச்சுருக்கேன். உங்ககிட்ட காட்டன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணி இப்படி பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் லிப்ஸ் இது பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் பாதி போயிடுச்சு, கொஞ்சம் தான் வந்துச்சு. ரொம்ப அழுத்து தேய்க்கக்கூடாது, அப்படியே மைல்டாக தான் தேய்க்கணும். நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும், மேக்கப்லாம் ரிமூவ் ஆயிரும். அடுத்த மாதிரி இருக்குல்ல, என்னோட ஐலைனர் எல்லாமே வந்துருச்சு. அடுத்ததான் அதே மாதிரி நான் ஒரு ஒயிட் கிளாத்தில் அதே இந்த மேக்கப் ரிமூவரையே நல்லா டிப் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, இதை வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லா துடைக்க போறேன். ஃபேஸ்ல டர்ட் இருந்தாலும் வந்துடும், மேக்கப் எதுவும் போடல, சோ உனக்கு டர்ட் இருந்தாலும் வரும். நீ பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியுதா, ஃபுல்லாக டஸ்ட்டு தான். பா, என் முஞ்சி என்னாலே பார்க்க முடியல மேக்கப் இல்லாமல். மேக்கப் வந்து எப்பயுமே பொறுமையாக ரிமூவ் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்ததாக கிளென்ஸ் பண்ணிக்கலாம். கிளென்சர் உங்ககிட்ட என்ன கிளென்சர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லதாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிளென்சர் இல்லைன்னா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க்கை வந்து ஒரு காட்டன் பேடில் டிப் பண்ணி நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ரெண்டு டைம் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள், நான் வீடியோவில் ஸ்பீடாக காட்டியிருக்கேன். நீங்கள் நல்லா பொறுமையாக நல்லா தேய்ச்சி டர்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க.
தொடச்சிக்கலாம். நல்லா நிறையவே எடுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணும்போது லைட்டாக நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு தான் ஸ்க்ரப் பண்ணணும். தண்ணி தொட்டுட்டேன். ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்பவே மைல்டாக தான் ஸ்க்ரப் பண்ணணும். நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன், அதனால் இவ்வளோ வேகமாக காட்டுது. இவ்வளோ வேகமாகலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா பொறுமையாக மெதுவாக தான் ஸ்க்ரப் பண்ணணும். நோஸ் கிட்ட சின்ல அங்கெல்லாம் நல்லா மைல்டாக பண்ணணும். அப்போ தான் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆகும். ஸ்க்ரப் பண்ணும்போது தண்ணி தொட்டு தொட்டு பண்ணணும். அப்போ தான் இது ட்ரை ஆகாமல் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், வைப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ வைப் தான் பண்ண ஓகே, இப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு.
நீங்கள் வந்து ஃபேஸை நல்லா அழுத்தி தீக்காமல் டேப் ட்ரை தான் பண்ணணும். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணுங்கள். டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.